ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரெசிபிஸ். சாப்பாடு பரிமாறும் போது இலையை எந்த வசமாக போடுறதுங்கிறதுல ஒரு சின்ன டவுட், ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். இலையை எப்படி போடணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த முழு இலையை தலைவாழை இலைன்னு சொல்லுவாங்க. இலையோட நுனிப்பகுதி இடது பக்கமாகவும் வெட்டப்பட்ட பகுதி வலது பக்கமாகவும் போடுற மாதிரி போடணும். இந்த வெட்டின இலையில இது நுனிப்பகுதி, இது வெட்டின பகுதி. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நுனிப்பகுதி இடது பக்கமாகவும் வெட்டப்பட்ட பகுதி வலது பக்கமாகவும் இருக்கிற மாதிரி போடணும். வெட்டப்பட்ட இன்னொரு பாதி இலை இது. பரிமாறும்போது இலையோட அடிப்பகுதி வலது பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து இலையை போடணும். இயற்கையாகவே இலையோட வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரியே இலையை நம்ம போடணும். சுப நிகழ்ச்சிகளில் சாப்பிட்ட பின் இலையை மேலிருந்து கீழ் நோக்கி மூடவும். துக்க காரியங்களில் சாப்பிட்ட பின் இலையை கீழிருந்து மேல் நோக்கி மூடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.